ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கற்பூரவல்லி டீ. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஹெர்பல் டீ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கற்பூரவல்லி டீனே நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 கற்பூரவல்லி இலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து துளசி இலைகள் வந்து எடுத்து ரெண்டையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் சுக்கு, அதுக்கப்புறம் மிளகு, மல்லி, இந்த மூணும் வந்து எப்போவுமே நம்ம எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்திருக்கேன். இது வந்து எனி பிராண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இனிப்புக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக பனங்கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கற்பூரவல்லி டீ ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாள்பட்ட சளி இருமல் தொல்லை உள்ளவங்களுக்கு இது வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எனக்கும் வந்து சளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் இந்த டீ போட்டு தான் குடிக்க போகிறேன். இதை தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்லேயும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக சுக்கு மல்லிகை இந்த டீயோட சேர்த்து கற்பூரவல்லி இலையும் துளசியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டுமே போட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூர் ஆகுது. ஏற்கனவே நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சரி, இப்போ மறுபடியும் வந்து நான் போட போகிறேன். அதனால தான் அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவோமேனு ஷேர் பண்ணதேன். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து சுக்கு, மிளகு, மல்லி இந்த மூணையும் வந்து நம்ம ஒரு இடிக்கிற கல்லோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு நல்லா ஒரு ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 டம்ளர் தண்ணி வந்து ஒரு 2 டம்ளராக வற்றக்கூடிய அளவுக்கு நம்ம இப்போ இதை வந்து நம்ம போட போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சுக்கு பவுடர் வந்து நான் வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து மல்லியும் மிளகும் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இப்போ இதில் வந்து தேவையான டீ தூள், இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த துளசி இலைகள் இருக்குது பாருங்க, இதை வந்து நல்லா வந்து கைட்டே நல்லா பிச்சு போட்டுருங்க. அப்படின்னா நல்லா வந்து சாறு அதில் வந்து இறங்கும். இதே மாதிரி தான் இந்த கற்பூரவல்லி இலையவும் நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டோம்னா இது வந்து நல்லா அது சாறு இறங்கியிருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து நான் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு வெத்தலையை கூட நீங்கள் வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது இப்போ எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கட்டும், கொதித்து நல்லா வத்தணும். இப்போ அது வேறு வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதுவரை ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே மாற்றிக்கோங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே மாற்றிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷமாக கொதிக்க விடுங்க. அப்படின்னா தான் அந்த கற்பூரவல்லி இலை, அந்த துளசி செடியில் துளசி இலைகளில் உள்ள அந்த சாறெல்லாம் அதில் இறங்கி அது வந்து நல்லா ஒரு ஹெர்பலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்ற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து நான் வந்து ஒரே 1 டம்ளர் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிட போகிறேன். மீதி இருக்கிற அந்த கற்பூரவல்லி டீ வந்து அப்படியே அதிலே இருக்கணும். இன்னும் இருக்க அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கணும். இதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான செடிகள் வந்து ஒன்று துளசி செடி, இன்னொன்று வந்து கற்பூரவல்லி செடி. இந்த ரெண்டும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வச்சு வளர்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து ஒரே 1 டம்ளர் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் வந்து இனிப்புக்காக நான் வந்து கொஞ்சம் பனங்கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இது வந்து மொத்தத்தில் ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு கற்பூரவல்லி டீ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து சளி இருமல் இருந்தால் மட்டும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த டிபி பேஷண்ட் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் கூட இது வந்து வாரத்துக்கு 1 முறை நீங்கள் செஞ்சு கொடுங்க. 6 மாத குழந்தையிலேருந்து அனைவருமே இந்த கற்பூரவல்லி டீயை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது இப்போ வந்து நான் வந்து குடிக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.